அஸ்மத்குருப்யோ நமஹா. நம் சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரத்தில் பிரதிப்பிரஸ்தான பத்ததியில் 17வது ஸ்லோகத்தில் பிரணவத்திலே பெருமாள் பிரகாசிக்கிறதையும், அந்த பிரணவ ஆகார விமானத்தில் ரங்கநாதன் சயனிச்சுன் இருக்கிறதையும், அப்படி சயனத்திற்கும் போது அந்த பெருமாளோட பாதுகையும் இருக்குங்கிறதும், அந்த சத்ருஜயன்கிறதான யானை அந்த அயோத்தியா பட்டினத்தினுடைய மத்திய பிரதேசமான அந்த நான்கு ரோட தாண்டி அந்தண்ட அரண்மனையை பார்த்த உடனே அது வெளிரினது, அந்த ஓங்கார சப்தத்தை ஒத்திருந்தது, அந்த துதுக்கியை தூக்கியது இருக்கும்போது வளைஞ்சிருக்கிறது, அது ஓனே அந்த எழுத்து எயின மாதிரி இருந்ததுன்னு அத்திய அற்புதமான ஒரு கற்பனையை சொன்னார். அதுக்கு மேலே 18வது ஸ்லோகமான இந்த ஸ்லோகத்தில் தசகிரீவசம்பேரமதளனதுர்தாந்தஹிருதயே விஹாரஸ்வாச்சந்தியாத்மிசதிரகுசிம்மேவனபுவம் ஸ்வவாத்சல்யக்ரோடீகிருதபரதசாபேவபூவ. நிராபாதாம் பாதாவனி நவிஜஹௌ கோசலகுஹாம்னு சாதிக்கிறார். இங்கே சிம்மத்தோட ஒரு ஒப்பீடு. ஹே பாதாவனி, எம்பெருமானுடைய திருவடிகளை எப்பொழுதும் காப்பாற்றுகின்ற பாதுகைகளே, தசக்ரீவ 10 தலையுடையவனான அந்த இராவணனாகிற, ஸ்தம்பேரம ஒரு வலிமையான யானையினுடைய, தளன அதை மத்தகத்தில் அடிச்சு பிளக்கிறதுல, துர்தாந்த அதுவும் அந்த மாதிரி யானைன்னா மதம் பிடிச்ச யானை யானை அப்படி இருக்கிற, ஹிருதயே அப்படிப்பட்ட அந்த மனசை கொண்டிருப்பவர். ரகு சிம்ஹே, அந்த ராமனாகிய சிம்மம் இருக்கே அது விகாரஸ்வாச்சந்தியாது, தன் இஷ்டப்படி இங்கேயும் அங்கேயும் துள்ளி விளையாடுறதுனாலே, வனபுவம் காட்டு பிரதேசத்தை, விஷதி ஷதி அது அந்த வனவாசத்தில் பிரவேசித்த போது, பவதி ஹே பாதுகையே நீயானவள், ஸ்வ தன்னுடைய வாசல்ய தோஷத்தை பொருட்படுத்தாததான ஸ்நேகத்துடன் கூடிய ஒரு அன்பினாலே, குரோடீகிருத எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பதாயிருக்கிற, பரத பரதனான சாபேவ அந்த குட்டி பரதனாகிற அந்த குட்டி சிம்மத்தைப் போல, நிராபாதாம் ஒருவித உபத்திரமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக, கோசலகுஹாம் கோசல தேசம் என்கிற குகையை, நவி அதை விட்டு வெளியில வல்ல, ஹே பாதுகையே ஸ்ரீ ராமன் என்ற சிம்மமானது, அதைத்தான் சுவாமி தேசிகன் ராகவ சிம்மன்றார். அந்த ராகவ சிம்மம் ராவணன்கிறதான ஒரு மதம் பிடிச்ச யானைய அதனுடைய மத்தகத்தில் அடிச்சு பொழப்பதுக்காக ரொம்ப ஆசையோட காட்டுக்கு கிளம்பி போச்சான்.
நீ என்ன பண்ண, ரொம்ப பிரேமையோட அந்த பரதனாகிற குட்டிய அழிச்சுண்டு கோசல தேசமாகிய அந்த ஸ்வகுகைக்கு, அந்த தன்னுடையதான குகைக்கு வந்துட்ட. ஆண் சிங்கம் வெளியிலே வேட்டைக்கு புறப்படும் போது பெண் சிங்கம் குகையிலே இருந்து அந்த சிங்க அது குட்டிகளை காப்பாத்துமா. அந்த மாதிரி இங்கே ராமன் ராவண வேட்டைக்காக கிளம்பிட்டா இருப்போம். அப்போ அந்த மதம் பிடிச்ச அந்த ராவணன்கிற யானையை அடித்து கொல்வதற்கு அவர் புறப்பட்ட போது, ஹே பாதுகையே, நீ பாதுகா தேவி, ராமனுக்கு பத்தினி இல்லையா, பெருமாளுடைய பத்தினி இல்லையா, அதனால நீ என்ன பண்ண, ஓம் பிள்ளையான பரதனை பத்திரமா அழிச்சுண்டு போய் கோசல தேசம்ங்கிற குகையில பத்திரமா நீ இருந்த. ராமன் அந்த மதம் பிடிச்ச யானையான ராவணனை கொன்னுபிட்டு அப்புறம் கோசல தேச குகைக்கு வந்து ஹே பாதுகையே திரும்பியும் உன்னோட சேர்ந்துண்டான் அப்படிங்கிறதான அத்தி அற்புதமான ஒரு இதை இந்த இடத்துல சொல்ற. அயோத்தியா நகரத்துக்கு வந்து பாதுகா தேவி இப்போ தங்குறா, ராமனோ காட்டுல இருக்கான். அங்க ராமன் விளையாட வேட்டையாட போறான். யார வேட்டையாட போறான், யார் போறான்னா, ராகவ சிம்மமானது இந்த மதம் பிடிச்ச ராவணன்கிற யானைய வேட்டையாட போறது. அப்போ அந்த ஆண் சிங்கத்தை பிரிந்து பெண் சிங்கமான பாதுகா தேவி சுகமா பத்திரமா அயோத்தியா பட்டணத்துல அந்த கோசல குகையில இருக்கு. ஏன், காடுகளிலே மலைகளிலே அந்த குகைகள் இருக்கும், சிங்கம் குகையிலேருந்து மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டுன்னு ஆண்டாள் சொல்ற அந்த மாதிரி சோம்ப மூச்சின்னு முன்னங்காலையும் பின்னங்காலையும் ரெண்டு நீட்டி இது பண்ணி அது வேட்டைக்கு புறப்பட்டு போறது. அப்படி போகும்போது இது அந்த காட்டுக்கு உள்ள போய் பெரிய பெரிய மதம் பிடிச்ச யானைகளை பற்றி இந்த ஆன்சிங்கமானது அந்த யானையுடைய மஸ்தகத்தை பொளந்து சாப்பிடுமா. அந்த சமயத்துல சிங்க குட்டிகள் பத்திரமா குகையில அந்த பெண் சிங்கத்தோட விட்டுட்டு போகுமா அந்த ஆண் சிங்கம். அத அந்த தாய் சிங்கம் காப்பாத்தின்னு இருக்கும். குட்டிகள் குகையிலே பத்திரமாக அந்த பெண் சிங்கத்தினுடைய அரவணைப்பில் இருப்பதை போல ராகவசிம்மமாகிற ராவண மர்தனத்துக்கு அது ஒரு லீலா விவகாரம். அதிலே எம்பெருமான் முனைகிற போதிலே ஸ்வேச்சையா தான் வனசஞ்சாரம் பண்ணும்போது பெண் சிங்கத்தை அதாவது இங்க பெண் சிங்கம் என்பது பாதுகா தேவி, அந்த பாதுகைய அயோத்தி குகையில விட்டுட்டு அந்த தாயான பாதுகைக்கு பிள்ளையான பரதனை அந்த பாதுகையினுடைய பொறுப்பிலே விட்டுட்டு போனாராம். பரதன் ஒரு குட்டி, அதத்தான் பரத சாபேவன்றார் இந்த இடத்துல சுவாமி. பாதுகைக்கு பரதனிடத்திலே அந்யோன்யமான வாத்சல்யம், தாய் போலே பரதன் என்கிற தன் குட்டியை அது ரொம்ப பாசத்தோட ரட்சிக்கிறது. பாதுகா தேவிங்கிறதான பெண் சிங்கம் பரதன் என்பதான குட்டி சிம்மத்தை, ராகவன் என்பதான சிம்மம் ராவண யான வேட்டைக்கு போகும் போது காப்பாத்திட்டு, அதனால குட்டிக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. குகையில இருக்கிறதுனால அந்த பாதுகா தேவி அம்மா இருக்காளே அதுக்கும் இல்லை. உன்னுடைய வீர தீர பராக்கிரமோ பேச முடியாது, அதனால நீ ராவணன் நிச்சயமா கொன்னுட்டு அதுக்கப்புறம் கோசல குகைக்கு திரும்புவே
அப்படின்னு இப்படி ஒரு அழகான உருவகத்தை இந்த ஸ்லோகத்திலே நம் முன் காட்டுகிறார் நம் சுவாமி தேசிகன். கவிதார்கி சம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.